நான் மோட்டர் பைக் ரேசிங் பண்ணிட்டு இருக்கேன். மோட்டர் பைக் ரேசிங்ல வந்து நான் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ரெண்டு லிம்கா புக் ரெக்கார்ட், ரெண்டு வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன். 2005 வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரேஸ் ட்ராக்ல நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பசங்களோட ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு. அன்னைக்குலேருந்து எனக்கு ரேசிங் மேலே வந்து பைக் ரேசிங் மேலே பேஷன் ரொம்ப அதிகமாச்சு. அதுலேருந்து நிறைய பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைய போடியம் ஃபினிஷஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் அதுவும் இல்லாமல் டூரிங் ஸ்டார்ட் பண்ணேன். டூரிங்கில் ஃபுல் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். பைக்லேயே ஹிமாலயஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹிமாலயஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டபிள் பாஸ் இருக்குது. இது வந்து 18,200 feet இருக்கு. இதுக்கு போகணுன்னாலே வந்துட்டு கிட்டத்தட்ட 15 days ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்கும். பைக்ல ஃபுல்லா லேண்ட்ஸ்லைட், ரஃப் டெரெயின், ரிவர்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணிருக்கணும். மார்வலஸ் ஜேர்னி. ஸோ அது வந்து ஒரு லிம்கா புக் ரெக்கார்டு வந்திருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இன்னும் அதிகமா பண்ணும், என்னோட பேஷனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கழிச்சு வந்து சேடல் சோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கு, இன்டர்நேஷனல் ரெக்கார்ட். ஸோ இந்தியால நான் ஃபர்ஸ்ட் போன இந்த சேடல் சோர் ரைட் பண்றதுக்கு. சேடல் சோர் ரைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1600 kilometers இன் 24 hours ஓட்டணும். ஸோ நான் ஸ்டாப். இப்போ லிட்ரலா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா, இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா இதே பொசிஷன்ல 24 hours இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் பைக்ல பண்ணிட்டேன். அதுவும் வந்து இந்தியன் ரோட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமா இருக்கும். இந்த ரோட்ல நான் தனியா பெங்களூர் புனே பேக் டு பெங்களூர் ஓட்டிட்டு வந்து இந்த இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்சோ என் லிம்கா புக் ரெக்கார்ட். இன்னைக்கு சென்னை டவுன்ஸ் பிங்க்ல உங்ககிட்ட எல்லாரும் நான் பிரெஸ்ட் கேன்சர் பத்தி சொல்ல போறேன். சென்னை டவுன்ஸ் பிங்க் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். சென்னையில வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து இப்போ ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாமிங் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் திங் அட் ஆல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய யூத் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடறாங்க. ஜங்க் ஃபுட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு கேன்சர் இட் காசஸ் கேன்சர் அப்படின்றது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. விமென் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் ஆரம்பிச்சாலே வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஜென்ரலாக யாருமே வந்து பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் வந்து அதையும் மீறி பிரஸ்ட் லைக் ஒரு சின்ன லம்ப் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒரு ஹேபிட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் இஸ் கியூரபிள். ஓகே, ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கியூர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இன்னைக்கு சென்னை டவுன்ஸ் பிங்க்ல எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் பற்றி பேசுறதுக்காக எனக்கு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். குட் லக் சென்னை.